ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரவையை வச்சுட்டு ஒரு பிரசாதம் தான் பண்ண போகிறோம். சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த தித்திக்கும் ஸ்வீட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதோட ஒரு 7 to 8 முந்திரி இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா பொன்னிற மாவுற வரலையும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கம கமன்னு நல்லா வாசம் வரணும், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பக்கத்தில் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சூடாகணும் தண்ணி. ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுச்சு, நல்லா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. பார்த்து பத்திரமாக மெதுவாக சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் பிடிக்காது, பயப்பட வேண்டாம். தண்ணி நல்லா சேர்த்துட்டு எல்லா தண்ணியுமே சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கும் நமக்கு 1 கப் ரவைக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கட்டி பிடிக்காது நமக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ரவையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அதில் 1 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாகிடும் ரவை. நல்லா ரவையை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இனிப்பு சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இதுமாரி ரெண்டும் கலந்து சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்க தேவையில்ல. நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு வரல நீங்கள் வெள்ளத்தை கூட பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1 கப் ரவைக்கு 2 கப் இனிப்பு வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா தித்திப்பாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வெள்ளமும் சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. நமக்கு எந்த ஒரு கலருமே நம்ம சேர்க்கலைங்க. இப்போ இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா தாராளமாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கணும். அடுப்பை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிம்லேயே வச்சுக்கணும். நம்ம இந்த ரெசிபி முடிகிற வரலையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்ம இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புரட்டாசி மாதம், பிரசாதமாக வச்சு கூட பெருமாளுக்கு நம்ம பூஜை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பல பலன்னு நல்லா எண்ணெயிலே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அளவுகளோட செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.